ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி 2 2020 கரண்ட் அஃபேர் நியூஸ் தி இந்து தினமணியிலிருந்து. ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணம் புதிய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் புதிய வரி விதிப்பு முறை, எல்ஐசி பங்குகள் மூலம் நிதி திரட்டுதல், நாட்டில் பல இடத்துல அருங்காட்சியகம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஒவ்வொரு வருஷமும் மாத சம்பளத்தாரர்கள் உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற நாள் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிற நாள். காரணம், தனிநபர் வருமான வரி விலக்கு. இந்த வாட்டி அது உயர்த்தப்படலை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். வருமான வரி விதிப்பில் புதிய நடைமுறை அமல்படுத்த போகிறாங்க. இது புதிய நடைமுறை அமல்படுத்தி இருந்தாலும் பழைய நடைமுறை தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்ஐசி முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோடது இல்லையா. இதில் 2.11 லட்சம் கோடி அளவு மட்டும் திரட்டுற மாதிரியான பங்குகளை மட்டும் விற்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் இந்த வருஷமே வந்து 1.05 லட்சம் கோடி வந்து திரட்ட இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நாடு முழுக்க 5 இடத்துல மியூசியம் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர், குஜராத்தில் தொலவீரா, அஸ்ஸாமில் சிவசாகர், யூபியில் அஸ்தினாபுரம், ஹரியானாவில் ராகிகர்கி அப்படிங்கிற இடத்துல கட்ட போகிறாங்க. சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் சாலை திட்டம் 2024 6000 கிலோமீட்டர் கவர் பண்ணுற மாதிரி அமைக்க போகிறாங்க. ரயில்வேல 27,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிற மாதிரி மின்பாதைகள் அமைக்க போகிறாங்க. வேளாண் திட்டம் போன வருஷம் கேட்ட அதே ரெக்கார்டு தான். 2022 விவசாய வருவாய் இரட்டிப்பாக்க வழிவகை செய்ய போகிறாங்களாம். சுமார் 20 லட்சம் விவசாயிகளுக்கு சோலார் பம்பு செட் அமைக்க நிதியுதவி செய்ய போகிறாங்க. வேளாண் விளைபொருள்களை ட்ரெயினில் கொண்டு வருவதற்கான குளிர்சாதன வசதியுடன் கார்கோ ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ரயில்வே பாரமாக இருக்குன்னு சொல்லி தான் வித்துக்கிட்டுருக்காங்க. இதில் இதை வேற கொண்டு வந்து கூடுதல் சுமை தான், இருந்தாலும் நல்லது தான், வரவேற்கத்தக்கது. 15 லட்சம் கோடிக்கு வேளாண் கடன் வழங்குவதற்காக இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. போன வருஷம் இதே மாதிரி இலக்கு நிர்ணயம் செய்து கரெக்டாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் எப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு தெரியுமா போன வருஷம் எவ்வளோ இலக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு? தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மலிவு விலையில் மெடிக்கல் ஷாப் நாடு முழுக்க ஓப்பன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்துறை மேம்பாட்டுக்கு 69,000 கோடியும் தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் திட்டத்திற்காக 12,300 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கல்வியை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கை கூடிய சீக்கிரம் அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் தாய்மொழியை நசுக்காத வெறும் ஏட்டி படிப்பையே மட்டும் நம்பிட்டு இருக்காத ஒரு கல்விக் கொள்கை இருந்தால் சரிதான். மருத்துவர்கள் பற்றாக்குறையை சமாளிக்க அனைத்து மாவட்டத்திலையும் பிரைவேட்டோட கவர்மெண்ட் சேர்ந்து மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் அப்படின்னு? தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மத்திய அரசோட இ மார்க்கெட் திட்டத்தில் இதுவரைக்கும் 3.24 லட்சம் வியாபாரிகள் இணைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட ஒட்டுமொத்த வருவாய் 3 லட்சம் கோடிக்கு இலக்கு நிர்ணயம் செய்திருக்காங்க. பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களுக்காக 28,600 கோடி ரூபாயும், கல்விக்கு 99,300 கோடி ரூபாயும், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக 9,500 கோடியும், ஸ்கில் டெவலப்மெண்ட் திட்டத்திற்காக 3,000 கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. தமிழகத்திலேயே முதல் முறையாக காஞ்சிபுரத்தில் லேடி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் இதுவரைக்கும் 8 பெண்கள் இணைஞ்சிருக்கிறதா காவல் கண்காணிப்பாளர் சாமுண்டீஸ்வரி தெரிவிச்சிருக்காங்க. இந்திய கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்தியம் சார்பில் 43வது கடலோர காவல்படை தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இந்திய கடற்படையிலிருந்து இந்திய கடலோர காவல்படை தனியாக பிரிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட தினம் பிப்ரவரி 1 1977. இதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது.